ஓம் சாந்தி. எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாகவே இருங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கர்ணனை பற்றி பார்க்க போகிறோம். மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யார் சிறந்த வீரன்னு கேட்டால் உடனே எல்லாருமே கர்ணனை தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அவர் தர்மத்தில் தர்மரோட சிறந்தவர், வில்வித்தையில் அர்ஜுனோட சிறந்தவர், அவர் வந்து நட்பில் துரியோனோட அவ்வளோ நட்பாக இருப்பார். அதனால் நட்புக்கு எதிர்க்க எடுத்துக்காட்டே வந்து பார்த்திங்கன்னா கர்ணனை தான் சொல்லுவாங்க, துரியோன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ சாஸ்திரங்கள் படித்தார், எல்லாமே பண்ணினார், எல்லாருக்கும் அவர் பிடிக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் கடைசி நேரத்தில் நரகத்துக்கு தான் போகிறாரு. அதாவது நம்ம டிவி சீரியல், நம்ம படத்தில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, கர்ணர் வந்து கர்ணர் துரியோதனம் வந்து சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே என்னென்னா, சொர்க்கத்தில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நரகத்துக்கு போயிடுவாங்க, முழுக்க முழுக்க நரகத்துக்கு தான் போவாங்க. அதுதான் அதே மாதிரியே பஞ்ச பாண்டவர்கள் வந்து தர்மர் வந்து ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு போவார். போய் பார்க்குறப்ப அங்கே துரியோதனன் இருப்பான். உடனே வந்து கேட்பார், என்ன துரியோதனன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், அவன் வந்து எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவன் வந்து கெட்டது பண்ணுறவங்க என்றைக்குமே வந்து சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவன் இப்போ நரகத்துக்கு போகிறான். என் தம்பிங்களா எங்கன்னோன்னா, நல்லது பண்ணவங்க எல்லாருமே, கடவுள் படி நடக்கிறவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் நரகத்தில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கே சொர்க்கத்துக்கே அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போது நம்ம கடவுள் படி நடந்தோம்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் நரகத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சொர்க்கம்தான். இல்லை நடக்கலை அப்படின்னா இப்போ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நரகத்துலேயே உட்கார வச்சுருவாங்க. அப்படி தான் நடக்கும், ஓகேங்களா? இவ்வளோ இவ்வளோ சக்தி இருந்தும், ஒரு பாதுகாப்பு கவசம் இருந்தும், பாதுகாப்பு கவசத்தோடய பிறக்கிறார் கர்ணன். அப்படி இருந்தும் பார்த்தா கடைசியில் அவர் நரகத்துக்கு தான் போகிறார். அது ஏன் அப்படிங்கிறது தான். அதாவது மகாபாரத போர்லேயே கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, இந்த போரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் போகும்போது, நான் எதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணணும், நான் போக வேணான்னா இது நடந்து தான் ஆகணும், இந்த அழிவு கண்டிப்பாக வரணும், இந்த இந்த போர் இது பண்ணி எல்லாருமே அழிஞ்சு தான் ஆகணும், இது வந்து கர்மத்தின் விதி. அப்போ தான் சொல்லுவார் பகவத்கீதையோட முக்கியமான சாரமே. அப்போ சொல்கிறாரு, நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது வந்து மனிதர்கள் வந்து இதாக எழுதிட்டாங்க, கிருஷ்ணர் சொன்னதாக எழுதிட்டாங்க, பகவத்கீதையில் அப்படியே கிருஷ்ணர் சொன்னது ஒரு கதையாக எழுதிட்டாங்க. இந்த கதையெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே எதை குறிக்குதுன்னா வேறொரு விஷயத்தை குறிக்குது. அந்த என்ன விஷயங்கிறது இப்போ சொல்கிறேன். இது வந்து உண்மையான விஷயம் கிடையாது. மகாபாரதமும் சரி ராமாயணமும் சரி ஒரு விடுகதை மாதிரி தான். அதெல்லாம் அதை நம்ம எல்லாமே உடச்சி பார்க்கணும். என்ன பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வந்து அது கிருஷ்ணர் சொல்லலை, இதை வந்து சிவன் சொல்கிறார். சிவன் ஒருத்தர் மட்டும்தான் கடவுள், மித்த யாரும் கடவுள் கிடையாது, ஓகேங்களா? மற்ற எந்த மதத்தினர் அவங்கள நினச்சி யார் கடவுளாக நினச்சாலும் அது வந்து சிவனுக்கு தான் போய் சேரும். அவங்க வந்து அல்லாவை கடவுள்னு கும்பிட்டாலும் சரி, இயேசுவை கடவுள்னு கும்பிட்டாலும் சரி, அது வந்து அந்த கடவுளுங்கிற அந்த புண்ணியவங்க வந்து அவங்க கும்பிட்றது வந்து சிவனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கடவுள். அவர் வந்து எங்கே இருக்காருன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்ச இல்லை, அவர் வந்து பரந்தாமத்தில் இருக்கார். இந்த உலகத்துக்கும் மேலே ரெண்டு ஒளிக்கு மேலே அவர் வந்து இருக்கார் பரந்தாமத்தில். நம்மளும் உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம், சரிங்களா? அவர் வந்து 1936 ஒரு வயசான ஒரு உடம்பில் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறாரு. நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, நீ அழிவற்ற ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இது வந்து ஒரு 5000 காலச்சக்கரம், இது வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மொத்த கல்பத்தோட வயசே வந்து பார்த்திங்கன்னா 5000 வருஷம்தான். அதில் 2500 வருஷம் நரகம், 2000 வருஷம் சொர்க்கம். ஃபஸ்ட்டு வந்து 2500 வருஷம் சொர்க்கம், அதுக்கப்புறம் 2000 வருஷம் நரகம் வரும், சரிங்களா? இதில் வந்து உன்னையை வந்து நான் தேவதையாக படைத்தேன், கடைசியில் நீ வந்து இப்படி இந்த நிலைமையில் இருக்க, இந்த கலியுகத்தில் இந்த கீழான நிலையில் இருக்க, மறுபடியும் நீ தேவதை ஆகணும் அப்படின்னு வந்து தினைக்கும் நமக்கு தினைக்கும் உரையாடுறாரு. நம்மளோட தினைக்கும் பிகே முரளின்னு சொல்லிட்டு தினைக்கும் சொல்கிறாரு, ஓகேங்களா? தினைக்கும் வந்து இன்னைக்கு லீவு, சண்டேனா லீவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தினைக்கும் அவர் வந்து என்னோடய குழந்தை, நீ வந்து என்னோட சொத்தை எடுத்துக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு தினைக்குமே சொல்கிறாரு. அது வந்து எல்லாருமே கண்டிப்பாக கேட்கணும். அதாவது நம்ம இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தில் போகிறோம் அப்படின்னா என்ன வயசாயிடுச்சு உனக்கு, எதுக்கு ஆன்மீகத்தில் போகிற அப்படிங்கிறது கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறதே இந்த ஆத்மாமிகம் ஆத்மாமிகம் ஆத்மாமிகங்கிறது தான் ஆன்மீகம்னு மாறிடுச்சு, சரிங்களா? அப்போ ஆத்மானா எல்லாருமே ஆத்மா தான். அப்போது ஆத்மா எல்லாருமே ஆத்மாங்கிறப்போ ஆன்மீகம்ங்கிறது எல்லாருக்குமே தான், ஓகேவா? அதாவது அவர் தெளிவாக சொல்கிறாரு, இப்போது நீ உடம்பு கிடையாது ஒரு ஆத்மா அப்படின்னு நீ பார்த்துட்டாலே உனக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துடும். அதாவது ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ரவியோட வீடு, ஒரு ஜன்னல் வழியாக அந்த ரவி வந்து அவர் வீட்டிலேருந்து வெளியே பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ அந்த வீட்டில் இருந்து தான் ரவி வந்து வெளியே பார்க்குறாரு தவிர அந்த வீடே ரவி கிடையாது, இல்லைங்களா? அந்த வீட்டிலேருந்து அந்த ரவிங்கிறவர் வெளியே பார்க்குறாரு. அதே மாதிரி தான் இந்த உடம்புல இருந்து நம்ம இந்த புருவ மத்தியில் இருக்கோம், அப்படியே அந்த கண்ணை யூஸ் பண்ணி நம்ம வெளியே பார்க்குறோம், இந்த உலகத்தை பார்க்குறோம். அதுதான் நம்ம வீட்டில் வந்து எப்போ வேணால் வெளியே வருவோம், அது எப்போ வேணால் உள்ளே போவோம். அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாங்கிறது ரவிங்கிறவர் எப்போ வேணால் அவர் வீட்டிலேருந்து வெளியே வருவார், எப்போ வேணால் வெளியே போவார். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருந்து எப்போ வேணால் நம்ம வெளியே போகும், அதே மாதிரி புது உடம்புலையும் நடப்போம். இந்த உடம்பு பழசாயிடுச்சு, இந்த கர்ம கணக்கு இந்த உடம்போடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த 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 ஒரு உடல் நம்ம கிடைக்க தான் போகுது, அதை எடுக்க தான் போகிறோம். நம்ம என்ன கர்மம் செஞ்சோமோ அதுக்கேற்ற மாதிரி உடல், அதுக்கேற்ற மாதிரி வசதி வாய்ப்பு, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஓகேங்களா? அப்போது இந்த 5-6 வருஷம் முதல்ல சத்தியுகத்தில் உங்களை வந்து விடுறாரு கடவுள். நீங்கள் கடவுளோடு இருந்தோம்னா அடுத்தது சத்தியுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், ஓகேங்களா? கலியுகம், இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம், மொத்தமே 84 பிறவி தான் கலியுகத்தில் இருக்கோம். இப்போ வந்து நீ மறுபடியும் சத்தியுகத்துக்கே வரணும், நம்ம வரணும், நம்ம என் ஆஸ்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருமே இப்போ நம்ம ஒரு ஒளிப்புள்ளி அப்படின்னா நம்ம அப்பாவும் ஒரு ஒளிப்புள்ளி தான், இல்லைங்களா? ஒரு பசுவோட ஒரு இதுனா ஒரு அப்பா யாராக இருப்பாங்க, அதுவும் ஒரு இதாக தான் இருக்கும், இல்லைங்களா? அதுவும் ஒரு ஒரு மாடீனமாக தான் இருக்கும். அதே மாதிரியே நம்ம அப்பா நம்ம மனுஷனோட அப்பானா நம்ம அப்பாவும் மனுஷன்தான், இல்லைங்களா? அதே மாதிரியே நம்ம ஒரு ஒளிப்புள்ளினா நம்ம அப்பாவும் ஒரு ஒளிப்புள்ளி தான், உயிரோட அப்பா ஒரு ஒளிப்புள்ளி தான், அவரு தான் சிவன். சிவன்னா உடனே ஹிந்துவிசம் பரப்புற மாதிரி இல்லை, அதாவது சிவன்னா சிவ்னா ஒரு ஒளி, அதை தான் சிவன்னு சொல்கிறாரு. அவரே அவரை வந்து வெளிப்படுத்திக்கிறாரு, நான் என்னோடய பேர் வந்து சிவன் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு இந்த கலியுகத்தில் கடைசியில் வந்து சொல்கிறாரு, இந்த கடைசி 100 வருஷம் இருக்கீங்களா, 2936 அவர் வந்து ஒரு வயோதிகர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, இந்த ஞானத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து தேவதையாக இருந்த, இப்போ வந்து கீழான நிலையில் இருக்க, நீ மறுபடியும் தேவதை ஆக போகிற, அதனால் நீ என்ன மட்டும் நினைவு செய், நீ என்ன மட்டும் நினைவு செய், இந்த உலகத்தில் எதையுமே நினைக்காத, அப்படி நினைச்சினா கண்டிப்பாக நீ வந்து சொர்க்கத்துக்கு வருவ, சொர்க்கத்துக்கு நான் உன்னை அதிபதி ஆக்குறேன் அப்படிங்கிறார். அப்படி இல்லை நான் அப்படி நன்னும் நினைக்க தேவையில்ல அப்படின்னா கடைசியில் நம்ம கஷ்டப்படுவோம், கடைசியில் உலக அழிவு நடந்ததுக்கப்புறம் எல்லாருமே கஷ்டப்பட தான் போகிறோம். அதனால அப்பா வந்து இப்போவே நமக்கு வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன மட்டும் நினைச்சிருந்தனா உன்னை பாவங்கள் எல்லாமே அழியிரும், அழியிறப்ப நீ கரெக்டாக நீ என்கிட்ட வந்துடும், நம்ம பரந்தாமத்து போயிடலாம், அங்கேருந்து நீ சொர்க்கத்துக்கு டைரெக்டாக வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக 21 பிறவிக்கு உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன், சுகத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த மாதிரி வந்து அந்த வயதான உடல் ஒருத்தர் வருவாருங்களா, அவருக்கு வந்து பேர் வைக்கிறாரு பிரம்மான்னு வைக்கிறாரு. அவரு வாய்வழியாக அவர் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்கிறாரு, அவர் வாய்வழியாக நம்ம பிறக்கிறதுனால நம்ம வந்து பிரம்மகுமாரி குமாரிகள்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அதுதான் இப்போ பிரம்மகுமாரி தமிழ், பிரம்மகுமாரி தமிழ் முரளி அப்படின்னு சொல்லி அடித்தாலே உங்களுக்கு இறைவன் தினைக்கும் பேசுகிற எல்லா அப்பா தினைக்கும் பேசுகிற எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும், எல்லா முறையிலையும் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அதை பார்த்து படிச்சிங்க, அதை படிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஆத்மாவோட சக்தி வரும். அதாவது ஒருத்தரை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அவரை பற்றி அவர் பேசினா தானே நம்ம தெரியும். அப்போது அவர் பேசுறத கேட்கும்போது தான் நமக்கு புரியும், ஓகே ஆமாம் அவர் தான் நம்ம அப்பான்னு அப்போ டச் ஆகும், அப்போ புரியும், அப்போ தான் நமக்கு புரியும். நம்ம சொல்கிறதுனாலையோ நம்ம வந்து பார்க்குறதுனாலையோ எதுவுமே புரியாது. நம்ம யோகா பண்ணணும், அதே மாதிரி அப்பா சொல்கிறத கேட்கணும், சேவை பண்ணணும். இப்போது
இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது கர்ணன் ஏன் நரகத்துக்கு போனார், ஓகேங்களா? கர்ணன் ஏன் நரகத்துக்கு போனார், அர்ஜுனன் இவங்கெல்லாம் அந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு போனாங்க ஏன் அப்படின்னா, இப்போது 5,000 வருஷம் இந்த கால சர்க்கம் சுற்றிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது 2,500 வருஷம் சொர்க்கம், 2,000 வருஷம் நரகம். இப்போது நம்மெல்லாம் யார், இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்ருக்குந்தீங்கன்னா நீங்கள் தான் தேவதைகள், நீங்கள் தான் ராஜாவாக இருந்தீங்க, நீங்கள் தான் இந்த 33 கோடி தேவர்கள் நீங்கள் தான், ஓகேங்களா? உங்களை தான் எல்லோரும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ கேட்குற நீங்கள் எல்லாருமே பஞ்ச பாண்டவர்கள் தான், ஓகேங்களா? இந்த வீடியோ கேட்குற நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பஞ்ச பாண்டவர்கள் தான். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கர்ணர் பிடிச்சிருந்தாலுமே, கர்ணர் பிடிச்சிருக்கும், ஏன்னா இது கலியுகம், அந்த ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து கடவுள் வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு, அவரை வந்து வெளிப்படுத்திக்கிறாரு, நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதை இந்த உலகத்தையே மறந்துடு, என்னை மட்டும் நினைவு செய், என்னை மட்டும் நினைவு செய் அப்படிங்கிறாரு. அப்போது வந்து நம்ம இந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே அப்பா அப்பா சொல்படியே நடக்கிறோம். எப்படி மகாபாரதத்தில் அவங்க 5 பேரும் கேட்டு நடந்தாங்களோ அதே மாதிரியே நம்ம கேட்டு நடக்கிறோம். அப்படி கேட்டு நடக்கிறதுனால நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிறோம். இப்போது கர்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, நிறைய திறமைசாலியாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க, ரொம்ப படித்து அப்படியே அறிவாளியாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. கர்ணர் மாதிரி எல்லாம் தான தர்மம் பண்ணுவாங்க, எல்லாமே நம்மளை விட திறமைசாலி, நம்மளை விட புத்திசாலியாக இருப்பாங்க. ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அப்பா வழிபடி நடக்கலையே, கடவுள் வழிபடி நடக்கலையே அவங்க. அப்படி நடக்காதனால என்ன ஆகும்னா, அதனால தான் சொல்கிறாரு இறைவன், சொல்கிறாரு பாபா, சொல்கிறாரு நீ நான் சொல்கிறத இதை கேட்டாலே, நீ வந்து என்னோடய குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சங்கம யுகத்தில் நீ வந்து பிராமணன், பிராமணர்களுக்கு தான் இந்த ஞானம் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் புருவத்து மத்தியில் நீ வந்து நட்சத்திரமாக ஒளிஞ்சிட்ருக்க, அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து புருவத்து மத்தியில் பொட்டு வைப்பாங்க, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான், ஓகேவா? அப்போது பிராமணர்கள் தான், இப்போ மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணருக்கு வந்து நீ பிராமணர் கிடையாது, நீ சூத்திரன், நான் உனக்கு வந்து அந்த வித்தைகள்லாம் மறந்துடும் அப்படின்ற மாதிரி. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலகளவி நடக்கிறப்போ அப்பா நம்மளை கூப்பிடுவார், அதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே, கடைசியாக அதுதான் நடக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணாலும் யார் எப்படி இருந்தாலும் கடைசியாக அது வந்து வரதான் போகுது. வரப்போகிறப்போ அப்பா கூப்பிட்றப்ப நம்ம போயிடணும், அப்பா கிட்டே எந்த ஒரு கணக்கவளுக்கும் இங்கே வைக்காமல் நேராக போகணும். அப்போ போ, இல்லை நம்ம கணக்கவளுக்கு வச்சுட்டு கர்ணர் மாதிரி கணக்கவளுக்கு வச்சுட்டு இருந்தோம்னா, இல்லை நம்ம அப்பாவை இது பண்ணாமல் அப்பா கூட போகாமல் அப்பா சொல்படி கேட்காம இங்கே இருந்தோம்னா அதுதான் அந்த மந்திரங்கள் மறந்து போகிறங்கிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா அப்பா தெரியும், எங்கே போகணும்னு தெரியும், நம்ம அப்பா கூப்பிட்டுன்னு போயிடுவோம். நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள். ஆனால் இந்த கர்ணருங்கிறது கௌரவர், அதை தான் சொல்லுவாங்க மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் மட்டும்தான் பஞ்ச பாண்டவர்கள், மித்த கௌரவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஊரே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகமே பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் தான். இந்த பிரம்மகுமாரிஸ், நீங்கள் இந்த ஞானம் கேட்டுட்டு இருக்கவங்க மட்டும்தான் கடைசி நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. அதுதான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரல், அந்த இது நம்ம கேட்குறப்போ நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த கர்ணன் அந்த அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெவ்வேறு இது வரும், என்னோட கார் போகுது, என்னோட வீடு போயிடும், என்ன சேர்த்து வச்ச பணம் என்ன வருது, அந்த மாதிரி நினப்பில் இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரியே அந்த பணிவு கவசம், அந்த கவசம் பார்த்தீங்கன்னா கர்ணர் உடலில் வந்து இந்த கவசத்தை இழக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, அதாவது கர்ணர்கிட்ட வந்து கவசம் இருக்குது, அர்ஜுனர்கிட்ட கவசம் இல்லை இல்லைங்களா. அப்புறம் எப்படி அர்ஜுனன் வந்து உயிரோடு இருந்தார், கர்ணர் வந்து அந்த ஆனால் கதையில் வந்து கர்ணர் வந்து அதை பிரித்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலுமே என்னென்னா, இப்போ பாபா சொல்கிறாரு கர்ணனை விட அர்ஜுனன்ட்ட தான் உண்மையான மிகப்பெரிய ஒரு கவசம் இருந்துச்சு உடலில், அதை வந்து எதாலையுமே உடைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கவசம் என்னன்னா பாபா சொல்கிறாரு பணிவு. கர்ணன்ட்ட இல்லாத ஒரு கவசம் அர்ஜுனன்ட்ட இருக்குன்னா அது வந்து பணிவு. இந்த கடைசி நேரத்தில் எல்லாருமே விகாரமாக இருப்பாங்க, விநாச காலமே விபரீத புத்தி அப்படிமாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக விநாசம் நடக்கிற அந்த உலக அழிவு நடக்கிறப்ப தான் எல்லாத்துக்கும் விபரீத புத்தி இருக்கும்.
அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மகிட்ட சண்டைகளுக்கு வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. அப்போது நம்ம வந்து நாமளும் சண்டைக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை தான் வரும் இல்லையா? யாராவது சண்டை போட வராங்கன்னா, இப்போ இது நம்மளும் போய் எடுத்தோம்னா நமக்கு சண்டை பிரச்சனை தான் வரும். அப்போது பணிஞ்சு போயிடணும். அதான் பாபா சொல்கிறாரு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹை ஜம்ப் பண்ணிடுங்கிறாரு, இல்லை விலகிடுங்கிறாரு, தியேட்டரில் உட்காந்து படம் பாருங்கிறாரு. அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து படமாக உட்காந்து பாருங்கள், தியேட்டரில் உட்காந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி ஜாலியாக என் கூட வந்து அவித்த முறையிலே சொல்கிறாரு, ஜாலியாக என் கூட வந்து தியேட்டரில் என் கூட உட்காந்துட்டு ஏசி தியேட்டரில் என் கூட உட்காந்துட்டு இந்த பிரச்சனையை வந்து ஒரு படம் மாதிரி பார்த்து நல்லா ரசிங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படி தான் சொல்கிறாரு. அப்போது நம்மெல்லாம் கண்டிப்பாக அர்ஜுனர் தான். இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தாலே நீங்கள் தேவதை தான், நீங்கள் சொர்க்கத்தில் தான் பிறக்க போகிறீங்க ஓகேங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் பிறக்க தான் போகிறீங்க ஓகேவா? அப்போது இந்த கர்ணர் ஏன் நரகத்துக்கு போனாருங்கிறது இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞானம் கேட்டிருப்பாங்க, இந்த ஞானம் தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஞானம் கேட்டுட்றீங்க, அப்புறம் யோகா பண்ணலை, சேவையும் பண்ணலை அப்படின் இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் என்னாகும்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, கொஞ்ச நாள் இருப்பீங்க, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா கடைசி சொர்க்கத்து தான் போவீங்க, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நரகத்தில் தான் இருக்கணும், 2000 வருஷம் நரகத்தில் இருக்கணும். இல்லை நீங்கள் நரகத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிறவி சொர்க்கமாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நரகமாக இருக்கும். உங்களை இப்படி யார் மாற்றினது அப்படின்றதும் சிவபாபா தெளிவாக சொல்கிறாரு. உங்களை இப்படி மாற்றினதே மாயா, ராவணன். அதாவது இந்த 5 விஷயத்துலேருந்தால் நீங்கள் ரொம்ப தள்ளி இருக்கணும், இந்த விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 5 விஷயம் என்னன்னா காமம், கோபம், அகங்காரம், பேராசை, பற்று. இந்த 5 ஆணிடத்துலேயும் பெண்ணிடத்துலேயும் இருக்குது. அந்த ரெண்டையும் சேர்த்து தான் 10 தல ராவணன் சொல்கிறாங்க ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் மேலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 தலையில் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 விகாரங்கள் தான் காமம், கோபம், அகங்காரம், பேராசம், பற்று. இந்த 5 விகாரங்கள் தான் நம்ம வெற்றி பண்ணணும். அப்படி நீங்கள் வெற்றி பெற்றனால தான் உங்களுக்கு சிலை வச்சு உங்கள் தலை மேலே அந்த பாம்பை வச்சுருக்காங்க சரிங்களா? அதனால தான் நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, அதனால தான் நீங்கள் இந்த சேவை செஞ்சனால தான் உங்களுக்கு எல்லாருமே கும்பிடுறாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய உங்கள் சிலைக்கே வந்து கோயிலுக்கு போனாலே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு அமைதியாக வைப்ரேஷன் இருக்கே. நீங்கள் உண்மையிலுமே இருந்தப்போ எவ்வளோ அமைதியாக இருந்திருப்பீங்க இல்லையா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதாவது உலகத்திலே சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அமைதி தான். ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், அந்த ஜாலியை வந்து நமக்கு காட்டக்கூடாது, அந்த சந்தோஷத்தை நீ பார்க்கக்கூடாதுன்றக்காக அந்த மாயா என்ன பண்ணுது, இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒரு அற்ப காலத்தை சந்தோஷம் கொடுக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு இதை விட்டுடுறீங்க, பெரிய சந்தோஷத்தை விட்டுறீங்க. அதான் சிற்றின்பத்தை பார்த்துட்டு பேரின்பத்தை விட்டுறீங்க. உண்மையிலுமே அதுதான் காரணம், மாயா தான் உங்களை வந்து இப்படி ஆக்குது. மாயாவை நீ வந்து ஜெயிச்சிட்டாலே, மாயாவை ஜெயிக்கிறதுனா நம்ம மாயாவை அப்படியே ஜெயிக்க முடியாது. அப்பாவோட அந்த முரளி தினைக்கும் கேட்கணும், சேவை பண்ணணும், தினைக்கும் அமிர்த வேலையில் இருந்துருச்சு இல்லை டெய்லியுமே ஒரு அடி வைக்கிறது முதல்ந்து நடக்கிறதுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் எப்பயுமே பாபாவோட நினைவிலே, அப்பாவோட நிலை, சிவபாபா நினைவிலே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கடைசியில் நம்ம வந்து பஞ்சபாண்டவர்கள் மாதிரி சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம நரகத்தில் கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் சொர்க்கத்தில் 21 பிறவி சுகம், 21 பிறவி ஒன்றுமே வராது, 21 பிறவிக்கு ஜாலியாக விளையாட்டே தான் இருப்போம். கடைசி நேரத்தில் ஒரே ஒரு செகண்ட் தான் அப்படியே மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே அந்த ஸ்க்ரீன் பிளே மாதிரி டக்கு 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 டக்குன்னு அப்படியே எடிட் பண்ண மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மைண்டில் என்னென்ன முக்கியமாக வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஓடும். ஆனால் நீங்கள் சிவபாபாவை மட்டுமே நினச்சிங்கன்னா அவர் மட்டும்தான் தெரியவார். கரெக்டாக நம்ம அப்படியே வெளியே வந்தோடனே உடம்பட்டு வெளியே வந்துட்டு அப்படியே பாபாட்ட போயிடணும். இல்லை நமக்கு அப்படியே ஒரு பீரோ உங்கள் கனவில் வந்தால் கூட, ஒரு பணம் வச்சுருக்கோம் பீரோ கனவில் வந்தால் கூட மறுபடியும் போய் பிறவி எடுக்கணும், யார் உடம்புலேயே அப்புறம் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுதான் அதாவது நம்ம சகோதரர்கள் தான் எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான், அவங்கள நம்ம காப்பாற்றணும் ஓகேங்களா? கண்டிப்பாக காப்பாற்றணும். அதை வந்து எல்லாருமே சேவை செய்யணும், எல்லாருமே சொல்லுங்கள், எல்லாருக்குமே சொல்லுங்கள், உங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள். நிறைய பக்தி பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 64 ஜென்மம் நீங்கள் பக்தி பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ கேட்கவே முடியும். நீங்கள் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா சிவபாபா வந்து உங்களுக்கு சொல்கிறாரு
63 ஜென்மம் நீங்கள் பக்தி பண்ணால் மட்டும்தான் இந்த ஞானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அவரோட குழந்தை, கடவுளோட நேரடி குழந்தை நீங்கள். உங்களை வந்து அப்படி பார்ப்பார், அப்படி பார்த்துக்கிறாரு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம படத்துலேயே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பான், ஆனால் அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய லக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ சாதாரணமாக இருக்கோம்னா பின்னாடி பெரிய ஆளாக இருப்போம். ஓகேங்களா? மறுபடியும் சாதாரணமாகவும் மறுபடியும் பெரிய ஆளாகும். இப்படியே ஒரு கால சக்கரம் தான் அது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே சிவபாபா கனெக்ஷன்லேயே இருங்க. கர்ணர் மாதிரி இருக்காதிங்க, அர்ஜுனன் மாதிரி இருங்க. ஏன்னா அர்ஜுனன் மாதிரி ஏன் இருக்க சொல்கிறேன்னா, அந்த ஹைலைட்ஸே பார்த்தீங்கன்னா மகாபாரத்தில் அர்ஜுனனை வந்து ஹைலைட்ஸாக காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வில்வித்த பண்ணுறப்போ அந்த வில்வித்த அந்த துரோணாச்சாரியர் வந்து போட்டி வைப்பார், யார் வந்து சிறந்த வில்வித்தன்னு சொல்லிட்டு. அந்த துரியோதனன் எல்லாருமே இருப்பாங்க, துரியோதனன் பீமன் எல்லாருமே இருக்கும்போது அந்த அம்பளிக்கு சொல்லும்போது துரியோதனை போய் சொல்லுவான், எனக்கு மரம் செடி கொடி எல்லாமே தெரியுது. அப்புறம் எல்லாரும் இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க, அர்ஜுனன் மட்டும் வந்து அந்த குருவியோட கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது, அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த மரம் எனக்கு தெரியல, கிளை எனக்கு தெரியல, குருவி எனக்கு தெரியல, அந்த கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரியே ஒரு மனுஷங்களை பார்த்தாலோ ஒரு பொருளை பார்த்தாலோ அப்படியே நமக்கு தெரியணும். ஒரு மனுஷங்களை பார்க்குற போதே தெரியணும், இது வந்து ஒரு ஆத்மா, அந்த உடம்புக்குள்ளே அந்த ஆத்மா இருக்குது. ஒரு ஒரு கருவியை அது யூஸ் பண்ணுது, சரிங்களா? ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த அழகாக இருக்குன்னா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அந்த ட்ரெஸ்ஸு வந்து அது எவ்வளோ காஸ்ட்லியாக வேணால் இருக்கலாம், அது எப்படி வேணால் இருக்கலாம், அதே மாதிரி தான் இனி வந்து இது வந்து ஒரு ஆத்மா. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு திருநங்கையாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆத்மா தான். நீங்கள் வந்து ஒரு உடம்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் தெரியும். ஓகேங்களா? அப்போது ஆத்மான்னு பார்த்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ஆத்மா அது அப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு நாடகத்தை ஒரு ஒரு சாட்சியாக நின்று பார்த்துட்டு போயிடணும். அவங்கள அவங்களுக்கு இந்த ஞானத்தையும் கொடுக்கணும், அதுதான் மெயின். ரெண்டாவது, ஒரு பொருளை பார்க்கும்போது, ஒரு உயர்ந்த பொருளை பார்க்கும்போது, ஒரு இதான் பார்க்கும்போது, இந்த பொருள் இன்னும் 18 வருஷத்தில் அழிய போகுது. அதாவது பாபா வந்து 1936 வராரு, அவர் வந்தோடனே சொல்கிறாரு, நான் வந்த 100 வருஷத்தில் இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு. 100 வருஷம்னா 2036 வந்துருச்சு, 2036 வரப்போகுது, இன்னும் 18 வருஷம் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியணும், இந்த வீடும் சரி, இவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் அது அழிஞ்சிரும், பணம் சேமிச்சிருந்தாலும் அதுவும் அழிஞ்சிரும், எல்லாமே அழிஞ்சிரும். உலகத்தில் எதுவுமே இருக்காது, உடம்பு கூட இருக்காது. அப்படிங்கிறப்ப கடைசியில் யார் இருப்பாருன்னா, நமக்காக சிவபாபா மட்டும்தான் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேங்களா? நம்மளை தேவதையாக்க, நம்மளை நல்ல 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 வாழ வைக்கிறதுக்கு சிவபாபா மட்டும்தான் நம்மளை யோசிப்பார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லைக்கு அப்பாற்பட்டு யோசிக்கவே மாட்டாங்க யாருமே. சிவபாபா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாருமே நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? பாபா மட்டுமே யோசிங்க. யாரை நம்பினாலும் கடைசியில் நம்ம ஏமாந்து தான் போகும், எதுவுமே நம்மளை ஏமாற்றி தான் போகும். மாயாவோட வேலை தான் எல்லாமே. ஓகேவா? ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஞானத்திலே யோகா பண்ணுங்கள், சேவை பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ சிவபாபா, தேங்க்யூ.